கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் ஆழத்துல 120 கிலோமீட்டர் தூரத்துல அவங்க என்ன செய்தாங்களாம் வேலை செய்துட்டு செய்தாங்களா இருந்தாங்க. திடீர்னு ஒரு பாறை நகர்ந்து அந்த வாயில மூடிட்டான். இந்த பாறைக்கு அந்த பக்கத்துல இருந்தவங்க எளிதா வெளியே வந்துட்டாங்களா, பாறைக்கு உள்ள உள்ளவங்க வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில சேர்த்து இருந்தது. அப்படி இருக்கும்போது வெளியில இருந்து யாராவது வந்து அந்த பாறைய தகர்த்து அல்லது அந்த பாறை உருட்டி வெளியே தள்ளிட்டு அவங்கள மீட்டாதான் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வரும். அநேக நேரத்துல எல்லாரும் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம தகுச்சு போயிடுவோம், என்ன செய்யணும்னு சொல்லி நமக்கு தெரியாது. கடந்த நாட்களில் என் மூத்த மகனுக்கு ஒரு வயிற்று வலி வந்தது. சென்னையில இருந்ததுனால டாக்டர்ல பார்த்துருக்காங்க, நைட்டு பார்த்துருக்காங்க, காலையிலும் வலி கேட்கலன்னு சொன்னவங்க பெரிய ஆஸ்பத்திரி போயிருக்காங்க. அங்க போன சமயத்துல அவங்க பார்த்துட்டு சாயங்காலம் ஆபரேஷன் பண்ணுவோம் 4 மணிக்குன்னு சொன்னவங்க திடீர்னு நினைச்சிட்டாங்க, என்ன நினைச்சாங்களோ தெரியல, அவங்களுக்கு ஒரு பண பிரச்சனையா என்ன நினைச்சாங்களே, பண ஆசையிலன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து ரொம்ப பயங்காடிட்டு அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்காங்க. உடனே அங்கிருந்து உங்களுக்கு போன் வந்தது, உடனே ஆனால் மனுஷனா நீங்க எங்க புரட்டு வந்துருங்கன்னு சொல்லி, இங்க புரட்டி அந்த மருமகள் சொல்லியிருக்கா, நாங்க எங்க போறோம், ஊர் போறோம், எங்க அம்மா எங்கடிசா அவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே, போக கூட முடியாது, இங்க கொண்டு போக கூட முடியாது, கொண்டு போற கூட ஒரு உயிர் பிழைக்க மாட்டாரு, தவறு இறந்துருவாருன்னு சொல்லியிருக்காங்க. இவ இல்ல என் ஆண்டவர் எங்களுக்கு ஏற்கனவே புற்றுநோயில இருந்து அவங்களுக்கு விடுதலை தந்தாரு, அவங்க அவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு தைரியத்தோட நினைச்சிட்டாங்க. கூப்பிட்டு வந்துட்டா கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக இங்க அரசாங்க ஆஸ்பத்திரியில வச்சு அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி ஆண்டோட கிருபையினால நல்லா இருக்கும். பாருங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வரும்போது நம்ம ரொம்ப தவிச்சு போயிடுறோம், என்ன செய்யனே தெரியல. அந்த சமயத்துல நம்முடைய ஆறுதலும் தேர்தலமாக இருந்தவர் ஆண்டவர் மட்டும்தான். பாருங்க அவர் நம்ம தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவீர். ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினால நம்மளோட உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. நீ எந்தே பிள்ளை, நான் ரத்தத்தினால ஒண்ணு மீட்டிருக்கு அப்படின்னு ஒண்ணு லேசில நான் விட்டுற மாட்டேன், விடவே மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சிருக்கா, நம்மளோட உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கா, பிரச்சனைகள்னால நீங்க போராடி கொண்டே இருக்கிறீர்களா, உங்களுக்கு ஒருவேளை உதவுறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா, ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு கட்டாயமா உதவி செய்வாரு. உங்களுக்கு அவர் நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் மூலமாக பாருங்க, ஆஸ்பத்திரியில கூட அநேக ஜனங்கள் பாருங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் எனக்கு அதிகமாக எங்களுக்கு நினைச்சுதாங்க உதவி செய்தாங்க. அப்படி உங்களுக்கு நினைச்சிருவாங்க ஆண்டவர் அனுகிரகமான ஆட்களை, உங்களுக்கு ஏற்ற ஒரு துணையான ஆட்களை அனுப்பி உங்களுக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். நீங்க எந்த நேரத்துலயும் நினைச்சு கவலைப்பட வேண்டியதே இல்லை. சிறுபிள்ளைகளா இருக்கும்போது நம்ம சண்டை கிளாஸ்ல படிக்கிறோம், வாலிபர்களா இருக்கும்போது வாலிபர் கூட்டங்களை படிக்கிறோம், எவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் நமக்காக செய்வார்னு சொல்லி அதையும் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கும் அவர் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். ஏன்னு சொன்னா உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே என்ன செய்வேன், விடுதலை பண்ணுவேன். உன்னோட நான் இரத்தத்தினாலே உடன்படி பண்ணியிருக்கேன். பழைய காலங்களில் தண்ணீரை கொடுத்து என்ன செய்வாங்க, உடன்படிக்கை பண்ணுவாங்க, கைகளை கொடுத்து உடன்படிக்கை பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் கைக்குட்டைகளை கொடுத்து உடன்படிக்கை பண்ணுவாங்க, மோதிரத்தை கொடுத்து உடன்படிக்கை பண்ணுவாங்க. கல்யாண வீடுகளெல்லாம் மோதிரத்தை கொடுத்து உடன்படிக்கை பண்ணுறோம். அப்படி ஆண்டவர் நினைச்சார், அவருடைய ரத்தத்தினாலே நம்மோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அருமையானவர்களே, ஆனால் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாமே நமக்கு எல்லாமே அவருடைய சொற்கள் எல்லாமே நமக்கு ஆதரவாகவும் நமக்கு நாம் விரும்புகிற விதமாகவும் இருக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. நீங்க எந்த காரியத்தை செய்தாலும் சரி ஆண்டவருக்காக நீங்க செய்யுங்க, ஆண்டவரத்துல கேட்டு செய்யுங்க, ஆண்டவரத்துல இருந்து மகிழ்ச்சியான காரியங்களை பெற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென்.